அவருடைய உத்தமர் ஓபிஆர் முன்னாள் முதலமைச்சர், முதல் முதலமைச்சர், தமிழ்நாட்டோட முதல் முதலமைச்சர் ஓபி ராமசாமி ரெட்டியாரோட 129வது பிறந்தநாள் விழா. இதோட சென்னை மண்டலம் வந்து அதோட குடும்ப விழாவையும் இந்த பிறந்தநாள் விழாவையும் இணைத்து நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நடந்தது 129வது பிறந்தநாள் விழா. அதாவது தமிழ்நாடு அரசுகிட்ட நாங்கள் தொடர்ந்து இந்த கோரிக்கை வச்சுட்ருக்குறோம். அவருடைய முழு உருவ சிலை சென்னையில் ஓமந்தூரார் தோட்டம் இருக்குது. அந்த ஓமந்தூரார் தோட்டத்தில் அல்லது பிரதான முக்கிய இடத்துல சென்னையில் ஓபிஆரோட முழு உறவு சிலை இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோம் தமிழக அரசு. திண்டிவனத்தில் ஒரு பேருந்து நிலையம் கட்டப்பட்டு இருக்கு இப்போ. அது அவருடைய சொந்த ஊர் அப்படிங்கிறதுனால திண்டிவனத்தில் இருக்கிற பேருந்து நிலையத்துக்கு அவரோட பெயரை சூட்டணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ரெண்டாவது, நாங்கள் தீர்மானங்கள் போட்டிருக்கோம், அந்த 6 தீர்மானங்களும் அவங்களுக்கு காப்பி கொடுக்குறோம். இல்லை, இது அவரோட பிறந்தநாள். இது தேர்தலுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இது அவரோட பிறந்தநாள். எவ்வரி இயர் நாங்கள் கொண்டாடிட்டுருக்குறோம். பிப்ரவரி 1ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஒரு மாநாடாவோ குடும்ப விழாவாகவோ இந்த இடத்துலையோ இல்லை அவருடைய ஓமந்தூராருடைய சொந்த ஊர்லேயே நடத்திட்டுருக்குறோம். இது தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்குறாரு. நாங்கள் இப்போ தேர்தல் பற்றி பேசுகிறதுக்காக இப்போ கூடலை. இது ஓமந்தூரார் பிறந்தநாள் விழா. அதில் சில கோரிக்கைகள் நாங்கள் வச்சுருக்கோம், அதுக்கான தீர்மானங்கள் சிலது போட்டிருக்கோம். அந்த தீர்மான காப்பியை நகல் வந்து உங்களுக்கு கொடுக்கணும். ரெட்டி கஞ்சம் வந்து பிசி சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்கிறது அரசு உத்தரவு இருக்குது, அரசாணை இருக்குது, தமிழ்நாடு முழுக்க கொடுக்கணும்னு இருக்குது. ஆனால் சில பகுதியில் தர்றாங்க, சில பகுதியில் தர்றதில்லை. ஆனால் எல்லா பகுதியிலையும் தரணும் அப்படிங்கிறது அரசு உத்தரவு இருக்குது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி கேட்குறோம். அது தனிப்பட்ட முறையில் சில தாசில்தார் எங்களுக்கு உத்தரவு வரலைங்கிறாங்க. அதை நாங்கள் தொடர்ந்து போராடி கேட்டுகிட்டு தான் இருக்கிறோம். சில இடத்துல நீங்கள் ஃபார்வேர்டுன்னு சொல்கிறாங்க, சில இடத்துல பேக்வேர்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசாணை தெளிவாக சொல்லுது, நீங்கள் பேக்வேர்டுன்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தா கொடுக்கணும். ரெட்டி கஞ்சம்ங்கிற பிரிவு, ரெட்டியில் நிறைய பிரிவு இருக்குது, ரெட்டி கஞ்சம் பிரிவு மட்டும் பேக்வேர்டு அப்படின்னு சொல்லி வருது. அந்த அரசா அந்த இதை தான் நாங்கள் கேட்குறோம். சர்டிஃபிகேட்ஸ் தான் நாங்கள் கேட்குறோம். அதிகாரத்துக்கு இருக்குது. ஆனால் இன்னும் வந்து நாங்கள் வேறு இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் போகணும்னு சொன்னால் கல்வி அளவில் போகிறதுக்கும் வேலை வாய்ப்பு அளவில் போகிறதுக்கும் இந்த சர்டிஃபிகேட் வந்து பெரிய உபயோகமாக இருக்கும். அது இல்லை, அது கிடைக்கல. 30-40 வருஷத்துக்கு முன்னால் முற்பட்ட இடமாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து அது தேஞ்சு ஒரு பேக்வேர்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் சர்டிஃபிகேட்ஸை கேட்குறோம். அது இருந்ததுனால தான் உயர் பொருட்களுக்கு போக முடியும், கல்வியிலேயும் சரி வேலை வாய்ப்புலேயும் சரி. கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. தென்பகுதியில் அதிகமாக இருக்காங்க, மற்ற பகுதியில் பரவலாக இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரு 30-40 லட்சம் பேர் இருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.